கோவை மருதமலையில் சிறுத்தை நடமாட்டம், வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். முருகனின் ஏழாவது படை வீடு என்று அழைக்கப்படும் மருதமலை முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும். இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு செல்ல நடைபாதையாகவும் மலைப்பாதை வழியாகவும் செல்லலாம். அடர்ந்த வனப்பகுதி வழியாக இவ்விரு வழிகளிலும் செல்வதால் யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் காரணமாக வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நடைபாதையாக படிக்கட்டுகளில் செல்லும் பக்தர்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையும், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் மலைப்பாதை வழியாக செல்ல காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையும், 4 சக்கர வாகனங்களில் இரவு 7 மணி வரை செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு 7 மணி அளவில் மருதமலை கோவிலிலிருந்து அடிவாரத்திற்கு பக்தர்கள் காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது முதலாவது கொண்டை ஊசி வளைவு அருவே வரும்போது சாலை ஓரத்தில் சிறுத்தை நின்றிருப்பதை பார்த்த வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் இந்த பகுதிக்கு வருவதற்குள் சிறுத்தை அருகிலுள்ள புதருக்குள் சென்று மறைந்தது. இதனை அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், யானை சிறுத்தை நடமாட்டம் காரணமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வனத்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.